Allora, கொஞ்சம் நூற்றாண்டு நூத்தி முப்பதாம் நூத்தி முப்பது விட்டு விட்டு என்ன அவ்வளவு கட்டிச்சிருமா பச்சினி 4 பாயிண்ட் நடக்கும் நாகர்கோயில் வந்து ஸ்காட்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 130வது ஆண்டு விழா ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு போயிட்டுருக்கிறேன். பொன்னியின் செல்வன் படம் ரெண்டாம் ரிலீஸ் ஆகுது, முதல் பாக்கெட்டோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு ரசிகர்கள். அதே எதிர்பார்ப்பு தான் என்கிட்டயும் இருக்கு. ஸோ எல்லாரும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடப்பது வந்து மிக மிக மனவேதனையாக இருக்குது இல்லையா. எல்லோரும் வந்து சமம், சாதாங்க சமத்துவம்னு சொல்கிறோம். யாராக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்து உரிமை இருக்குது, எல்லா அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும்போது தடுத்து நிறுத்த தவறு. அது அரசு வந்து கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அது எதிர்கட்சியின் வாதமாக இருக்கும். இந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து அது சட்டம் ஒழுங்கும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியாக இருக்கா இல்லையான்ற வந்து அரசுக்கு தெரியும். காவல்துறை சிறந்த பணி செய்கிறான்னு என்றைக்கும் நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ் இன் ஆர் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட். ஆமாம், உள்கட்சி பிரச்சனை அது. அதுக்கு வந்து சட்டம், ஆமாம், சட்டம் வந்து மசோதா வந்து மூணாவது பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அது சட்டமாகணும். ஆண்டோட்டி ஆன்லைன் ரம்மி மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒன்று ரம்மி மட்டும் சொல்லிட்டுருக்கீங்க. ஆன்லைன் லெவலில் பல சூதாட்டம் நடந்துகிட்ருக்கு, ரைட் ஃப்ரம் கிரிக்கெட் டு எவ்ரி திங். இந்த கம்ப்ளீட் ஆன்லைன் வந்து உலக அளவில் இருக்குது. நீங்கள் வந்து கடுமையாக வந்து நடவடிக்கை எடுத்து எது வந்து தவறு அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக தடை விதிப்பது மிக மிக அவசியம். அதனால் ரம்மி மட்டும் இல்லை, எல்லா கிரிக்கெட்லேயும் சூதாட்டம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பல விதமான ஆன்லைன் கேம்ஸ் வந்துருச்சு, ஆன்லைன் சூதாட்டம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இந்தியாவில் தடுத்தால் கூட வெளிநாட்டில் போய் கூட நீங்கள் விளையாடுற அளவில் இருக்குது இன்றைக்கி இல்லையா. ஆன்லைன் வந்து வேர்ல்டு வைட் தானே, வேர்ல்டு வைட் வெப் தானே. பெரிய டபிள்யூடபிள்யூ போட்டிங்கன்னா கூகுளில் வந்து நீங்கள் போர்னோகிராஃபி பார்க்கலாம். அதுக்கு தடை கிடையாது, எதுக்குமே தடை கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் குடிப்படக்கும் குடியை கெடுக்கும், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ரெண்டும் நாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது.